ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்லுறேன். நான் உங்கள் சுஜிதா. இப்போ வந்து ரீசன்ட் டேஸாக என்னோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ரீசன் என்ன, நான் ரெகுலராக என்னோட ஹேருக்கு எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சேம் டைம் நம்ம என்ன ஹேர் யூஸ் பண்ணுறேன், என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்னன்றத இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், 100% உங்களுக்கும் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், அதுக்கு வந்து நான் கேரண்டி. பட் நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்ன முடியெலாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து எனக்கு ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால நான் வந்து கொஞ்சம் வீட்லேயே ஹேர் கேர் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதை விட ஹேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஹேரோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கு, சின்ன சின்ன முடியெலாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எனக்கு ஒரு 3 மந்த்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இது என்னென்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோல் ஹேர் ஆயிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், அந்த பிங்க் 4 ரூபீஸ் இருக்கும்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக வந்து ஹேர் ஆயில் வச்சுருக்க மாட்டேன். வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். ஒரு சிலவங்க வந்து அவசரமாக எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போவீங்க, அந்த டைம்ல அந்த ஷாம்புவோட அந்த கண்டிஷனிங் எல்லாமே வந்து ஹேர்ல இருக்கும், அது ஸ்கேல்ப்ல இருந்து அது வந்து நம்மளுக்கு புருகா கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா? பொடுகுன்னு வந்துருச்சுன்னு வைங்க, கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். அடுத்து வந்து வாட்டர் நான் நல்லா இன்டேக் பண்ணுவேன். அந்த ஜூஸ் ஒன்று சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோல போட்டிருக்கேன், முடிஞ்சா உங்களுக்கு பின் கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த ஜூஸில் வந்து கருவேப்பில, புதினா, நெல்லிக்காய், ஓகேவா, இது மூணும் நான் ஆட் பண்ணுவேன். வீக்லி 3 டைம்ஸாவது அட்லீஸ்ட் நான் குடிச்சிட்டு வரேன், ஓகேவா? இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், ஸ்கின்னும் க்ளோ ஆகுது, சேம் டைம் வந்து எனக்கு ஹேரும் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. ஹேர் ஆயிலிங் வந்து நான் ப்ராப்பராக அப்ளை பண்ணுவேன். அந்த ஹேர் ஆயிலிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ என்னென்ன ஸ்டெப்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மந்த்குள்ளே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும், ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், டேண்ட்ரஃப் கம்மியாகும், ஹேர் ரிலேட்டடான என்னென்ன ப்ராப்ளமோ அது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகும். இப்போ வந்து ஹேர் ஆயிலிங் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நான் என்னென்ன ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயிலும் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ, நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் சேர்க்கணும், ஓகேவா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆயில் ஈக்குவல் அமௌண்ட்டே சேருங்க. இப்போ விளக்கெண்ணை வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுவுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அதை சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரக கூந்தல் தைலம் இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி தைலம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகத்தில் செஞ்ச தைலம் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு 5 டிராப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நான் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, டீட்டெயிலாக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வந்து எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு வார்ம் நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆயிலை வந்து கையில் இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக அப்படி தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா ஒரு ஹீட் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் எல்லா இடத்துலையுமே மசாஜ் மாதிரி கொடுக்கணும். சர்க்குலர், அப்படி சர்க்குலர் மோஷன் தான் கொடுக்கணும். சும்மா இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக போகாது, அதனால் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஹேரில் தெரியுதா, கேப்பே இருக்காது, நல்லா நீட்டாக வளருது. உங்களுக்கு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை முடியல, கையெலாம் வலிக்குது அப்படின்னா யாரையாவது விட்டு மசாஜ் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி எனக்கு நானே தான் பண்ணிப்பேன், அப்போதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும், அப்பா ரிலாக்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களும் பண்ணால் நல்லா இருக்கும், பட் நம்மளுக்கு பண்ணுறதுக்காகலே
மாதிரி மசாஜ் எல்லாம் கொடுத்துருங்க. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஹேர்ல கீழே இந்த வெடிப்பு வெடிப்பா வரும்ல, அது மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஃபைனலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கால்ப்ல கொடுக்குற மசாஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. ஸ்கால்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேனா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு முடி எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையவே எடுங்க, ஏன்னா டக்குன்னு வேலை முடியும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி முடி எடுத்துட்டு இப்படி நீங்க ரெண்டா பிரிச்சுக்கணும். பிரிச்சு ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி இழுத்து வேணும். முடி இதுல கழுண்டு வந்துருமாலாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் வராது. நீங்க போட்டு இழுக்க சொல்லல, லைட்டா ஒரு ஜென்டலா நீங்க இழுக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணி லைட்டா அப்படி இழுக்கணும் அப்படியா. இது மாதிரி நீங்க ஹேரோட எண்டு வரைக்குமே நீட்டா பண்ணணும், நீட்டா பொறுமையா. இதுக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம். நீங்க அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் மாதிரி இதுக்கு டைம் ஒதுக்குங்க. இருந்துச்சோ அது டோட்டலா உங்களுக்கு மாறும். ஹேர் ஆயிலிங் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா தூக்கம் வரும், அந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து சாஃப்டாக இது மாதிரி பண்ணணும். இப்போ வந்து இதுக்குன்னு ஒரு இப்படி பண்ணுற மாதிரி அது மாதிரி இருந்தாலும் ஓகே தான், பட் அது வந்து முடியில போய் மாட்டோம், கை வந்து கொஞ்சம் பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஏன்னா பிடிச்சி நம்ம இழுத்து விட்டுருக்கோம்ல ஹேரை, அதனால் அது வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறோம். அடடா செம்மையா தூக்கம் வந்து. மெயினா இந்த ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறவங்கலாம் வந்து இது மாதிரி ஹேர் ஆயிலிங்லாம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்லருக்கு போறதுக்கு ரீசனே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்ல ரிலாக்ஸா நம்மளுக்குன்னு மீ டைம் வேணும்ன்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த ஹேர் ஆயிலிங் வந்து வீட்டிலே இருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, ஒரு ஒரு ப்ரெசன்டபுளா இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற முடிக்கெலாம் ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ கீழே அப்ளை பண்ண எனக்கு முன்னாடி விட இந்த இதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் டேஸில் ஹேர் வந்து நல்லா இதை விட இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் பின்னும்போது. அந்த அளவுக்கு எனக்கு க்ரோத் ஆகுது, நான் விசிபிளாக வந்து பார்க்குறேன், அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். எவ்வளோ நேரம் வந்து ஹேரில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேவாவது வச்சுக்க மாட்டிங்களா, ஒரு 10 hours வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் காலைல எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த விளக்கெண்ணை சேர்க்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஹேர் வந்து க்ரே ஆகிறது தடுக்கும், அப்புறம் கரஞ்சீரகமும் சேம் தான், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹேர் வந்து க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கு கரஞ்சீரகம் தடுக்கும். ஆஸ் யூஷுவல் கோகோனட் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கோகோனட். ஸோ அதனால் இந்த மூணுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மசாஜ் நான் கூட உங்கள்கிட்ட சொல்கிறேங்களா, அந்த டைமிங்கை விட கூட கொஞ்சம் நான் டைம் எடுத்து மசாஜ் பண்ணுவேன். என்னோடய ஹேருக்கு எடுத்து ஒரு கொண்டை போட்டுக்க வேண்டிதான். கொண்டை போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது சிக்கலாம் எடுத்துருங்க, நைட்டே சிக்கலாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு லைட்டாக பின்னி விட்டுருங்க, பின்னிட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்துச்சி ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதான். ரெகுலராக நீங்கள் வந்து ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். ஷாம்பு இந்த ஷாம்பு அந்த ஷாம்புன்னு மாற்றாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மெத்தடில் போங்க ஓகேவா. அது வந்து நான் கொடுக்குற சின்ன டிப்பு ஓகே. அவ்வளோதான், இந்த வீடியோ கேட்டால் அந்த பொண்ணுக்காக இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா, டாடா.